संबोधित कर रहे हैं। ये डिसाइड कर चुका है अब की बार 400 पार, अब की बार 400 पार, डेवलप भारत के लिए 400 पार, डेवलप भारत के लिए 400 पार, डेवलप तमिलनाडु के लिए 400 पार, डेवलप तमिलनाडु के लिए मॉडर्न इंफ्रास्ट्रक्चर के लिए थर्ड लार्जेस्ट इकोनॉमी के लिए 400 पार, आत्मनिर्भर भारत के लिए फार्मर वेलफेयर के लिए फिशरमैन की सुरक्षा के लिए 400 पार, अब की बार इम्मुरई नानुरुक्कुमेल जुनून नांगो नानुरुक्कुमेल। நண்பர்களே, தமிழ்நாடு மக்கள் ஒரு முடிவு செஞ்சிட்டாங்க. இந்த முறை ஏப்ரல் 19 அன்று விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்டிஏ கூட்டணி கட்சிக்கும் என்று மக்கள் உறுதியாக முடிவு செய்து விட்டார்கள். தமிழகத்தின் இந்த உறுதியான முடிவினால் ஆட்சியில் மீண்டும் வேண்டும், மோடி வேண்டும் என்ற முடிவு செய்திருப்பதால் வெற்றியின் எண்ணிக்கை 400 தாண்டும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு 400 தாண்ட வேண்டும். வளர்ச்சியடைந்த தமிழகத்தை அடைய 400 தாண்ட வேண்டும். நவீன உள்கட்டமைப்பிற்கு வெற்றி எண்ணிக்கை 400 தாண்ட வேண்டும். மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை உருவாக்குவதற்காக 400 தாண்ட வேண்டும். பாரதம் தன்னிறைவு பெற 400 தாண்ட வேண்டும். நம்ம பிரதமர் அவர்கள் தமிழ்ல சொன்னாங்க இல்லையா, 400க்கும் மேல பாரதம் தன்னிறைவு பெற 400க்கும் மேல விவசாயிகள் பயனடைய 400க்கும் மேல மீனவர்கள் பாதுகாப்புக்கு 400க்கும் மேல எல்லாரும் சொல்லுங்க, இம்முறை மீண்டும் 400 வேண்டும். இம்முறை மீண்டும் ஜூன் 4. சாத்தியம் டெவலப் தமிழ்நாடு கே என்டிஏ கே மிஷன் கோ एक और नई ऊर्जा मिली है। हमारे वरिष्ठ नेता और मेरा व्यक्तिगत संबंध भी जिनके साथ ज्यादा है, साहब पीएम के ने भी एनडीए के नेतृत्व में तमिलनाडु का भाग्य बदलने की घोषणा की है। अय्या डॉक्टर रामदास जी का अनुभव और डॉक्टर अंबुमणि रामदास का टैलेंट, उनका परिश्रम तमिलनाडु के डेवलपमेंट को नई ऊंचाई देने में मदद करेगा। मैं एनडीए में शामिल होने पर उनका स्वागत करता हूं, अभिनंदन करता हूं। நண்பர்களே, நம்ம என்டிஏ கூட்டணி இப்ப மிகவும் வலுவான கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. நேற்று நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்கள் நம்ம என்டிஏ கூட்டணியில இணைய சம்மதித்துள்ளனர். ஐயா டாக்டர் திரு ராமதாஸ் அவர்களும் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவர்களுடைய திறமை, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய தொலைநோக்கு இவற்றையெல்லாம் கொண்டு தமிழகத்தை ஒரு புதிய உயரத்திற்கு, புதிய முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல ஒரு உத்வேகமே நமக்கு கிடைத்திருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இணைத்துக் கொண்டுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்களையும் தொண்டர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன்.
साथियों, सेलम में कई बार आया हूं और आज जब सेलम आया हूं तो बहुत सी पुरानी यादें भी ताजा हो गई है। 40-45 साल पहले जब मैं कैलाश मानसरोवर की यात्रा पर गया था तो यहां सेलम का एक नौजवान रत्नावेल मेरे साथ मेरे ग्रुप में था। रत्नावेल मुझे थोड़ी बहुत तमिल सिखाने का भी प्रयास करता था और उसे मुझे सेलम के विषय में, तमिलनाडु के विषय में बहुत कुछ जानने को मिलता था और मेरे मन में तब से सेलम के प्रति एक आकर्षण रहा। रत्नावेल जी का वहां से कैलाश मानसरोवर यात्रा करने के बाद उन्होंने आकर के यहां एक रेस्टोरेंट चालू किया था, लेकिन दुर्भाग्य से वह अकस्मात में उनकी मृत्यु हो गई। बहुत छोटी आयु में मेरा वो दोस्त चला गया, अब वो हमारे बीच नहीं है। काफी समय पहले उनका हादसे में देहांत हो गया था। नंबर्गले, ना पलमुरे सेलत्तुक्कु वंदिरुक्केन। இந்த முறை சேலம் வரும்போது எனக்கு என்னுடைய பழைய ஞாபகங்கள் எல்லாம் சேர்ந்து வருகிறது. இன்னைக்கு ஒரு 40-50 வருஷம் முன்னாடி நான் கைலாஸ் மானசரோவர் யாத்திரை செல்லும்போது என்னுடைய கூட ஒரு பெரிய குழு வந்திருந்தாங்க. அந்த குழுவில் ஒரு இளைஞர் இருந்தார், இந்த ஊரை சேர்ந்தவர், ரத்னவேல் என்பது அவருடைய பெயர். எனக்கு அவர் ஞாபகம் வருது சேலம் வந்தோன்னு. அவர் என் கூட வரும்போது சேலத்தோட பெருமைகள், இந்த ஊரை பத்தின நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தாரு. சேலத்தோட பல செய்திகள் சொன்னாங்க. அதை கேட்டதுல இருந்து எனக்கு சேலத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பே உருவாகிடுச்சு. அவரு அங்கே திரும்பி வந்து இங்க ஒரு உணவகத்தை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். துரதிருஷ்டவசமாக இப்போது அவர் நம்மிடையே இல்லை. ஒரு விபத்தில் அவர் தன் உயிரை இழந்து விட்டார். प्रधानमंत्री तमिलनाडु के से